இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஏ பி மற்றும் சி இன் மாத ஊதியம் 2:3:5. சி இன் மாத ஊதியம் ஏ இன் மாத ஊதியத்தை விட ₹1200 அதிகம் எனில் பி இனுடைய ஆண்டு ஊதியம் என்ன? இங்க ஏ பி சி இவங்களுக்கான மாத ஊதியம் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. விகிதத்தில் கொடுத்ததை நான் இப்போ தனித்தனியாக எடுத்துக்க போகிறேன். அப்படி எடுத்தால் எக்ஸ் சேர்த்து எடுத்துக்கணும். ஏயினுடைய மாத ஊதியம் 2x அப்படின்னு எடுத்துக்கிறேன். பியினுடைய மாத ஊதியம் 3x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சியினுடைய மாத ஊதியம் 5x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே சியினுடைய ஊதியத்தையும் ஏயினுடைய ஊதியத்தையும் கழிச்சா 1200 கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5x-லேருந்து 2x-ஐ கழிச்சா எனக்கு கிடைக்கக்கூடியது 1200. 5x-லேருந்து 2x-ஐ கழிச்சா 3x வரும். ஸோ 3x-னுடைய மதிப்பு 1200. இந்த 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தல் 3 மாறிடும். நாங்கள் 3 12 2 0 கொடுக்குறேன். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 400. நான் கண்டுபிடிக்க வேண்டியது பியினுடைய ஊதியம். அப்போ பியினுடைய மாத ஊதியம் எவ்வளவு? 3x. இதில் எக்ஸுக்கு பதிலாக நான் 400 அப்ளை பண்ணுறேன். நாங்கள் 3 12. ஸோ 1200 ரூபாய் அப்படிங்கிறது பியினுடைய மாத ஊதியம். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆண்டு ஊதியம். அப்போ ஆண்டு ஊதியம் வேணும் அப்படின்னா நாம் மாத ஊதியத்தை 12 பெருக்கணும். ஏன்னா ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள். ஸோ 12 பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது 144. அந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 14400 ரூபாய் அப்படிங்கிறது தான் பியினுடைய ஆண்டு ஊதியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.